அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலை ஒத்திவைக்கவில்லை ஜனாதிபதி திட்டவட்டம். தொழிலாளர்களுக்கான விசேட நிவாரணம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து கோர விபத்து, 27 பேர் படுகாயம், 7 பேர் ஆபத்தான நிலையில். வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கியின் முக்கிய முடிவு வெளியானது. தென்மேல் பருவ பெயர்ச்சியினால் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். காப்புத்து உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. இலங்கையில் வங்கியொன்றுக்குள் நடந்த பயங்கரம், 3 நாட்களாக பதுங்கியிருந்த கும்பல். நள்ளிரவில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண், போலீசார் வெளியிட்ட தகவல். பிரதான தொடருந்து மார்க்கத்தின் தொடருந்து சேவை பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனை கொண்டு வரப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலுத்தரங்கே பண்டார தெரிவித்த கருத்தானது சர்ச்சையை தோற்றுவித்திருந்த நிலையில் ஜனாதிபதி இதற்கு பதில் வழங்கியுள்ளார். இதனையடுத்து நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த கட்சிகளின் உறுப்பினர்களும் இந்த நடவடிக்கையை நிராகரித்துள்ள நிலையில் நேற்று மாலை அரசியல் வட்டாரங்களில் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சி உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து இந்த அறிக்கையை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக அழைப்புகளை பெறத் தொடங்கினார். இந்த அமைப்புகளுக்கு பதில் வழங்கிய ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். அக்டோபர் 2 வாரத்தில் ஜனாதிபதி தேர்தலும் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என அரசியல் வட்டாரங்களிலும் தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மற்றும் முறையான அறிவிப்பு ஜூலையில் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பலதரப்பட்ட தொழில்துறையிலும் பணியாற்றும் 55 வயது நிறைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனிசன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கரிசரு வேலைத்திட்டத்திற்கு இணையாக செயல்படுத்தப்படவிருக்கும் இத்திட்டத்துக்கான சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மக்களுக்கு பண்டிகைகளை கொண்டாடும் என நிம்மதி இல்லை என்று சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் வெசாக் போசன் பண்டிகைகளை மாத்திரமின்றி நத்தார் பண்டிகையையும் கொண்டாடுவதற்கு தேவையான சூழலை உருவாக்கியுள்ளது. பலதரப்பட்ட தொழில்துறைகளிலும் பணியாற்றும் 55 வயது நிறைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கு தேவையான சட்டத்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியையும் ஜனாதிபதி பெற்றுக் கொண்டுள்ளார் எனவும் அமைச்சர் மனிசன் நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பெல்மடுலு நகருக்கு 500 மீட்டர் தூரத்தில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 27 பேர் காயமடைந்துள்ளனர். பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் விபத்துக்குள்ளானதில் 27 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 6:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எம்லிப்பிட்டியவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து தனியார் பேருந்து ஒன்று எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தை தடுக்க ஓட்டுநர் பேருந்தை வீதியிலிருந்து அகற்ற முயன்ற போது மண் தளர்வாக இருந்ததால் பேருந்து அருகிலுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 7 பேர் ஆபத்தான நிலையில் ரத்தினபுரி பொது வைத்தியசாலையிலும், 20 பேர் ககவத்தை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானித்தால் வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கிக்கு உண்டு என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றியமைக்கவில்லை. ஏற்கனவே சில வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன.
வாகனங்களின் இறக்குமதியை படிப்படியாக எளிதாக்குவது முக்கியமான முடிவு. இதன் மூலம் அந்நிய செலாவணியை எங்களால் நிர்வகிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுப மத்திய வடமேல் மற்றும் தென்மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுப மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென்மேற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். 2023 ஆம் ஆண்டிற்கான காப்புத்து உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். காப்புத்து உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் 3,46,976 பரீட்சார்த்திகள் நாடு முழுவதிலும் இருந்து தோற்றியுள்ளனர். இதில் 2,81,445 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 65,531 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் உள்ளடங்குவர். இந்நிலையில் மே 31 முதல் மாணவர்கள் தங்கள் முடிவுகளை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஊடாக பார்வையிடலாம் என சுசில் பிரேமச்சேந்த குறிப்பிட்டுள்ளார். யாழ் பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கியொன்றை உடைத்து 3 நாட்கள் அங்கு ரகசியமாக தங்கியிருந்து பணம் மற்றும் தங்கத்தை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது சந்தேக நபர் சுவரை உடைத்து வங்கிக்குள் பிரவேசித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அங்கு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்கம் மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் திருடப்பட்டதுடன் வங்கியின் சிசிடிவி கேமரா அமைப்பு முற்றிலுமாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தங்கத்தை கொள்ளையடித்த பின்னர் கொள்ளுப்பட்டியில் உள்ள பிரபல இரவு நேர விடுதியொன்றுக்கு அருகில் 11,200 மில்லிகிராம் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்களை 48 மணி நேரத்துக்குள் கைது செய்ய பெலியகுட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வெண்ணப்பு பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கி ஒன்றினுள் புகுந்து 6 கோடி பெறுமதியான தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் இந்த நபர் திருடி சென்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் வங்கியில் திடப்பட்ட சுமார் 500 வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள், பெட்டகங்கள், சுத்தியல், அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் சந்தேக நபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசு காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சீதுவெல்லி எனக்கே உள்ள பிரதேசத்தில் பெண்ணொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். குறித்த பெண் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தின் ஊழியர் எனவும் நேற்று அதிகாலையில் எனக்கே உள்ள பிரதேசத்தில் வைத்து அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இரவு விடுதியில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட மோதல் நீண்ட தூரம் சென்றமையினால் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உஸ்குடம் எனக்கே திசர மதுமதி என்ற 36 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். அவர் காளி மேற்கு படுவத்த நெழுவ பிரதேசத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். 6 வருடங்களுக்கு முன்னர் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணிக்காக வந்தவர். பின்னர் சீதுவையில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் பணிபுரியும் நபருடன் அந்த பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தற்காலிகமாக தங்கியுள்ளார். இரவு விடுதியொன்றில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் அடிப்படையில் தங்கியிருந்த நபருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் நேற்று அதிகாலை 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இவரும் புனித செபஸ்தியா தேவாலயத்துக்கு முன்பாக குறித்த நபர் நடந்து செல்லும் காட்சி பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது. இந்த தேவாலயத்துக்கு எதிரே உள்ள வீதியிலே குறித்தவன் பலத்த வெட்டு காயங்களுடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு பதில் நீதவான் இந்திக சில்வா சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டதுடன் அவரது சடலம் சட்ட வைத்தியா பரிசோதனைக்காக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
தொடர்ந்து ஒன்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதான மார்க்கத்தில் தொடர்ந்து சேவை தாமதமடைந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேரிகமையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து ஒன்று கம்பகா தொடர்ந்து நிலையத்துக்கு அருகே தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரதான மார்க்கத்தில் தொடர்ந்து சேவைகளை வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.